அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வித்தியாசமான கணக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கொவலையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 5:7, 5:7. பின்பு கலவையில் 2 லிட்டர் பால் சேர்த்தும், 2 லிட்டர் தண்ணீர் கலவையில் இருந்து எடுப்பதால் தற்போது கலவையின் புதிய விகிதம் 4:5 ஆகும். எனில் கலவையின் பாலின் அளவு என்ன? பாருங்கள், இதுவரையும் நம்ம பார்த்த வீடியோவிலோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கணக்கு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, கலவையில் 2 லிட்டர் பால் சேர்க்குறாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க, 2 லிட்டர் தண்ணி கலவையிலேருந்து எடுக்கிறாங்க இல்லை. அப்பம்போது கலவையின் தற்போதைய விகிதம் என்னவாக மாறுது அப்படின்னா, 4:5 மாறுது. எனில் கலவையில் பாலின் அளவு என்ன? வாங்க பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஓல்டு இல்லை, ஓல்டு ஆரம்பத்தில் 5:7 ரைட். இது என்னது? பால். இது என்னது? தண்ணி இல்லை, தண்ணி. அதுக்கப்புறம் பாருங்கள், பின்பு கலவையில் 2 லிட்டர் பால் சேர்க்குறாங்க. இதோட 2 லிட்டர் பால் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் 2 லிட்டர் என்ன பண்ண, கலவையில் வந்து தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுக்கிறாங்க, என்ன பண்ண, -2 போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, சேர்த்தா +2, எடுத்தோம்னா -2. அப்படி சேர்க்கும்போது தற்போது கலவையின் புதிய விகிதம், நியூ ரேஷியோ, என்ன மாறுதுங்கிறான், 4:5 மாறுதுங்கிறான். எனில் கலவையின் பாலின் அளவு என்னன்னுக்கிறான் பாருங்க. கண்டிப்பாக நிச்சயமாக என்னவாக இருக்காது அப்படின்னா, டிஃப்ரென்ஸு 1 இருக்காது. ஏன் அப்படின்னா, இங்கே சேர்க்குறாங்க, இங்கே என்ன பண்ணுவாங்க, தண்ணியே எடுக்கிறாங்க. ரைட். இந்தமாரி கணக்கை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரேஷியோட டிஃப்ரென்ஸு கண்டுபிடிக்கணும். அது என்ன ரேஷியோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 7 பெருக்கணும். எவ்வளோ? 4 7 எவ்வளவு? 28. ரைட். அடுத்து 5 இந்த 5 பெருக்கணும். 5 எவ்வளவு? 25. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3. அப்போ அந்த ரேஷியோட நல்லா நம்பிச்சு, இந்த ரேஷியோட பங்கு எவ்வளவு? 3. அப்படிங்களா, ரேஷியோட பங்கு எவ்வளவு? 3. ரைட். இப்போ அடுத்தது, அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ரேஷியோ எப்படி வந்துச்சு, இந்த 2 லிட்டர் சேர்க்கறதால தான். இந்த ரேஷியோ எதனால் வந்துச்சு, இந்த 2 லிட்டர் எடுக்கிறதால. ரைட். இப்போ என்ன பண்ண போகிறேன், அதே இப்போ சேர்க்கறது எடுக்கிறது அதோடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும். அப்போ இந்த 4 இந்த 2 பெருக்க போகிறேன். 4 2 8, என்ன 8? -8. இந்த அடுத்தது இங்கே 5 இந்த 2 பெருக்க போகிறேன். 5 2 10. ஸோ அப்போ இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒரே மாதிரி குறி இருந்தால், இப்போ ஒரே மாதிரி குறி இருந்தால் 3 போகிறோம். குறி 2 வெவ்வேறாக இருந்து டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். இது 2 என்ன பண்ணும், கூட்டிக்கணும். இப்போ இதுக்கு இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு? 18 இல்லை. ஸோ இந்த ரேஷியோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 3. இந்த கண்டிஷனுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 18. இந்த 3 தான் எவ்வளவு? இந்த 18 ஓகேங்களா. இந்த 18 யாருடையது? இந்த கண்டிஷனுடைய டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. இந்த 3 யாருது? ரேஷியோடைய டிஃப்ரென்ஸ். இந்த 3 தான் 18. அப்போ 1 எவ்வளவு? 18 3, 3 3 6 3 18. அப்போ 1 எவ்வளவு? 18. 1 எவ்வளவு? 18. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான், கலவையின் பாலின் அளவு என்ன? கலவையில், அதாவது கலவை அப்படின்னா ஓல்டுன்னு அர்த்தம் புரியுங்களா. இதோட பாலோட அளவு என்னது? 5. எத்தனை பங்கு? 5. இப்போ நம்ம 1 எவ்வளவு சொல்லியிருக்கோம்? 6. அப்போ 5 × 6, 5 6 எவ்வளவு? 30. 30 லிட்டர் தான் என்னது? பாலோட அளவு. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, ரொம்ப ஈஸியான கணக்கும் கூட. புரியுதுங்களா? தேங்க்யூ. இதே கணக்கை நம்ம ஆப்ஷன்லேருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. பாலின் அளவு தானே கேட்குறேன். ரைட். ஆரம்பத்தில் பாலோட பங்கு எவ்வளவு? 5 சரிங்களா. ரைட். அப்போ கீழே ஆப்ஷனில் யார் 5 வகுப்படுதோ அதான் ஆன்சரு சரிங்களா. ஏன்னா பாலோட அளவு தான் கேட்குறான். அப்போ பாலோட பங்கு எவ்வளோ? 5. அப்போ கீழே யார் 5 வகுப்புறாங்களோ அதான் ஆன்சர். இது 5 வகுப்படுமா? வகுப்படாது. இது கிடையாது. இது 5 வகுப்படும். இது
வகுப்படாது, இது வகுப்படாது. அதான் ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சேன், ஆப்ஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ கலவையின் பாலினோட அளவு எவ்வளவு? 30. புரியுதுங்களா? ரைட், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.